நான் சிவாஜி. இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெக்னோகிராஃபி. இந்த ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிறது என்ன, அப்புறம் இது எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருவோம். ஸ்டெக்னோகிராஃபினா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தவங்க அனுப்ப வேண்டிய டீட்டெயில, அதாவது ஒரு செய்தியை ஒரு போட்டோலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஓவியத்திலேயோ மறைச்சு வைக்கிறது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாகவே டிஜிட்டல் மூலமா, அதாவது கம்ப்யூட்டர் மூலமாகவே ஈஸியாக ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே பல ஓவியர்கள் எல்லாம் இருக்காங்கன்னா ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிறத ஒரு ஓவியத்திலே மறைய வச்சுருக்காங்க. ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த சொல்லாம சொல்றது, அதாவது ஒரு மிகப்பெரிய செய்திய ஒரு போட்டோக்குள்ள அதை டீகோட் பண்ணி வைக்கிறது. அதை திருப்பி டீகோட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு அந்த மெசேஜ் என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியும். இந்த டெக்னாலஜி அதிகமா டெரரிஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மெசேஜை இங்கிருந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறப்போ அது இடையில யாராச்சும் எடுத்து பார்க்கலாம். ஸோ அதனால இந்த ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்திருக்காங்க. இந்த ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமா டெரரிஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க. காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்த மறைமுகமாக இன்னொரு குழுவுக்கு அனுப்புறதுக்காக இந்த ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்த பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் ஒரு மெசேஜ் அனுப்புனா அந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் சென்டர்லேருந்து சர்வர் மூலமா ரிசீவருக்கு போய் சேரும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம அனுப்புகிற மெசேஜ் நம்ம கிட்ட டெக்ஸ்டாக இருக்கும்போது அது வேவ்ல டிரான்ஸ்மிட் ஆகும்போது டிஜிட்டல் சிக்னல்ஸ், அதாவது 0 and 1 தான் மாறும். அதனால இடையில ஹேக்கர்ஸ் இது மாதிரி வேற யாராச்சும் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அது அன்ரீடபிள் ஃபார்மெட், அதாவது 0 ones அந்த மாதிரி ஃபார்மெட் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது ரிசீவருக்கு போய் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அது வந்து டெக்ஸ்ட் டைப்ல இருக்கும். ஆனால் இந்த வகையில் நம்ம மெசேஜ் அனுப்பும்போது இடையில என்னதான் நம்ம எவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்தாலும் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஈஸியாகவே ஓப்பன் பண்ணி படித்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஆனால் இந்த ஸ்டெக்னோகிராஃபியில் அது மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. காரணம் என்னன்னா, இப்போ நாம ஒரு மெசேஜை இன்னொரு ரிசீவருக்கு அனுப்புறோம்னா அந்த ரிசீவருக்கு போற வழியில அது வெறும் போட்டோவாக மட்டுமே இருக்குமே தவிர அது வந்து எந்த டிஜிட்டல் சிக்னல்ஸாவோ எந்த ஒரு இதாவோ மாறாது. இடையில சப்போஸ் இடையில யாராச்சும் இந்த ஹேக்கர்ஸ் யாராவது அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அது வெறும் போட்டோவாக கூட மட்டும்தான் இருக்கும். அது மூலமா எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரிய வராது. ஸோ இந்த ஸ்டெக்னோகிராஃபி மூலமா ஒரு விஷயத்த சீக்ரெட்டா, அதாவது மற்றவங்களுக்கு தெரியாம சென்டர் ரிசீவருக்கு மட்டுமே தெரியக்கூடிய அளவுல இந்த ஸ்டெக்னோகிராஃபியை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அருந்ததி படத்தில் அனுஷ்கா அந்த வில்லனை கொல்லக்கூடிய ஆயுதத்தை தேடி போகிறப்போ அனுஷ்காவோட பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோ தூரத்தில் பார்க்குறப்போ வெறும் நார்மலான ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்டக்க போகிறப்போ அந்த ஃபோட்டோவில் சின்ன சின்னதாக எழுதியிருக்கும், அதை படிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிற டெக்னாலஜி கம்ப்யூட்டர் மூலமாக நான் இப்போ தான் ஈஸியாக பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த, அதாவது 16th century 16th century இருக்கிறவங்க இந்த டெக்னிக்கை அவங்க வரைஞ்ச ஓவியத்திலேயே மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, டாவின்சி அப்படிங்கிற ஒரு ஓவியர் இருந்தார். அந்த ஓவியரோட எல்லா ஓவியத்திலையும் இந்த மாதிரி ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு டாவின்சியோட டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். டிராவின்சியோட டிராயிங்ஸ் எல்லாமே ஒரு மர்மமாகவே இருக்கும். காரணம் என்னன்னா, அதுல பாதி விஷயங்கள் சொல்லியும் பாதி விஷயங்கள் சொல்லாமலும் மர்மமான முறையில நம்மளால டீகோட் பண்ண முடியாத அளவு கூட இருக்கும். இன்னும் சொல்ல போனா, டாவின்சி வரைஞ்ச இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஓவியத்துல ஏகப்பட்ட மர்மங்கள் மறைஞ்சிருக்கிறத நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து வந்து நடுவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனா இந்த பக்கத்துல ஒரு பொண்ணு இந்த சைடு தாஞ்சிருக்கும். அதுக்கு இடைப்பட்ட இடத்த பாத்தீங்கன்னா ஒரு எம் ஷேப்ல இருக்கும். சோ அது ஒரு மர்மம்னு சொல்றாங்க. லாஸ்ட் சஃபர் அப்படிங்கிற ஓவியத்துல எல்லாரோட கையுமே டேபிள் மேல இருக்காது, ஒரு சில பேரோட கையும் மேல மேல இருக்கும். அந்த கைகள்லாம் ஒரு மியூசிக் நோட்ஸா எடுத்துக்கிட்டா ஒரு டியூன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கூட சொல்றாங்க. அது அந்த இயேசு கிறிஸ்துக்கு ரைட் சைட்ல உள்ள ஒரு ஆளு உப்பு பாட்டில கீழே தள்ளிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அது அவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கத்தியை எடுத்துக்கிட்டு குத்த வர மாதிரியான ஒரு உருவமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம, அதே டாவின்சி வரைஞ்ச மோனாலிசா இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே பெஸ்ட் ஓவியம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா மோனாலிசா ஓவியம் தான். காரணம் என்னன்னா, அந்த ஓவியம் நம்ம சந்தோஷமா பார்த்தா சந்தோஷமா இருக்கும், சோகமா பார்த்தா சோகமா இருக்கும், மனிதர்களோட மனநிலைக்கு ஏத்த மாதிரியான அந்த ஓவியம் மாறும். அது மட்டும் இல்லாம, ஒரு ரூம்ல அந்த ஓவியத்தை வச்சுட்டு நாம எந்த மூலையில போய் நின்னாலும் அந்த ஓவியம் நம்மளை பாக்குற மாதிரி தான் இருக்கும். சோ இது வந்து டாவின்சியோட பெஸ்ட் ஓவியம் கூட சொல்லலாம். அந்த ஓவியத்துல இருக்கிறது ஒரு பெண்ணே கிடையாது, அது ஒரு ஆண் அப்படின்னு கூட சொல்லிட்டு வராங்க. அந்த மோனாலிசா ஓவியத்தோட கண்ணில், அதாவது அந்த ஓவியத்தோட வலது கண்ணில எல்லாம் பாத்தீங்கன்னா விசி அப்படின்னு கூட இருக்கும். ஆனா நிறைய பேர் அது வந்து டாவின்சி அப்படிங்கிற சிக்னேச்சரை அந்த கண்ணில் போட்டுருக்கா சொல்றாங்க. ஆனா ஓவியர் தன்னோட சிக்னேச்சரை படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் படத்துக்கு மேலேயோ இல்ல கீழேயோ எங்கேதோ ஒரு மூலையில போட்டு வைப்பாங்க. ஆனா அந்த கண்ணுக்குள்ள யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போட்டு வைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. சோ அது ஒரு மிஸ்ட்ரியாவே இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. சோ ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிற டெக்னிக்கை டாவின்சி 16th century ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. Stay home, stay safe, thank you.